இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க இரக்கத்தை குறித்து பேசிகிட்ருக்கோம். மற்றவர்கள்கிட்ட இரக்கத்தோடு தயவோடு நடந்துக்கணும் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு அதுக்கு உதவி செய்யணும். தேவனால் மட்டும்தான் நம்மளுடைய சுவாபத்தை மாற்ற முடியும். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், நம்மளுடைய சுவாபம் வேறு மாதிரி இருக்கலாம். நம்ம யார்கிட்டையுமே பேச மாட்டோம், யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம், எப்போவுமே கோவப்படுவோம், எப்போவுமே சிடுசிடுன்னு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனால் தேவனிடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களை மாற்றணும், இரக்கமுள்ள ஒரு மனிதனாக உங்களை மாற்றணும்னு நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவனால் உங்களுடைய இருதயத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், சுவாபத்தை மாற்ற முடியும். காட் கேன் ஓன்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ் இல்லையா? அதை குறித்து இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளில் நிறைய பேர் மற்றவர்களை நேசிக்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு டைமில் ஒவ்வொருத்தங்களை நம்ம நேசிக்கிறோம். மற்றவங்களை நேசிக்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நம்மளை நாமளே நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி பி கைண்ட் டு யோர் செல்ஃப், இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம முதல்ல நம்மளை நேசிக்கணும், தேவனை நேசிக்கணும், அப்போ தான் மற்றவங்கக்கிட்ட இரக்கத்தை காட்ட முடியும். என்ன தான் நம்ம மற்றவங்கக்கிட்ட இரக்கம்லாம் காட்டினாலும், தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னாலும், நம்மளை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நேசிக்க முடியல அப்படின்னா லைஃப் சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க? தேவனை நேசித்து, தன்னை நேசித்து, சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்கள்கிட்டேயும் இரக்கத்தோடு நடந்துக்கிற ஒருத்தரை பார்க்குறீங்களா? இல்லை தன்னையும் நேசிக்காமல் எப்போவுமே வெறுப்பும் கோபமும் மற்றவங்க எல்லார்கிட்டேயும் சிடுசிடுன்னு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறீங்களா? நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி நிச்சயமாக செய்வார். இப்போ நம்ம விக்டர் டங்கல் அப்படின்றவரை சந்திக்க போகிறோம். ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தாலும் அவர் அவருடைய கண்டிஷன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னை ரொம்பவே நேசித்தார். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அவரால் நிறைய ஒரு ஆசிர்வாதம் கிடச்சிருக்கு. வாங்க இப்போது விக்டர் டங்கலில் சந்திக்கலாம். அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அவர் ஷேர் பண்ணுறாரு. ஹாய், என்னோட பேர் விக்டர். நான் சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருக்கேன். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், தேவன் என்னை இப்படி தான் உருவாக்கியிருக்காரு. நான் அதை பற்றி கவலையும் படலை, வருத்தமும் படலை. நான் 10 வயசு பையனாக இருக்கும் போது இந்த ஓல்டு ரகர்டு கிராஸ் பாட்டை கேட்டு தான் இயேசுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். In the old rugged cross, stained with blood so divine, a wondrous beauty I see, for on that old cross, Jesus suffered and died to pardon and sanctify me. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய சமாதானம் வந்துடுச்சு. அன்னைக்கு இயேசு என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரு. இருநாள் வரைக்கும் அவர் தான் என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ என் வாழ்க்கையை பற்றின ஒரு நோக்கம் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் இயேசு எனக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுத்தாரு. அப்புறம் புது வழிகளும் எனக்கு தழைக்கப்பட்டுச்சு. அப்படிதான் ஒரு நாள் ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாமை சந்திக்க எனக்கு ஒரு தருணம் கிடைச்சிது. அவரை பார்த்த உடனே எனக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமாச்சு. அப்புறம் டிசேபிள்டு மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் நிறையா மீட்டிங்ஸில் கலந்துருக்கேன். அந்த மீட்டிங்கில் எங்களோட மெயின் டாப்பிக்காக இருந்தது எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துறது. அதை பற்றி தான் நான் அந்த மீட்டிங்கில் பேசினேன். என்னோட உரையாடலோட தலைப்பு ஒற்றுமைப்படுத்துதல். He works in ways we cannot see. He will make a way for me. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய மியூசிக் கான்சர்ட்ல மியூசிக் வாசிச்சிருக்கேன். ஷெலாங் சேம்பர் கொயர் கூட நான் பாடின நேரத்தை என்னைக்குமே எப்பவுமே மறக்கவே முடியாது.
அதுதான் நான் பெர்ஃபார்ம் பண்ண பெஸ்ட்டு ஷோ. தேவன் என்கிட்ட சொன்னார், உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது எல்லாமே உனக்கு நன்மையாக தான் இருக்கும், நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகும். ரெண்டாவது காரியம் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நான் என்றைக்குமே நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, நான் தேவனை எப்பவுமே விசுவாசிக்கணும். அவரை நான் விசுவாசிக்காமல் இருந்தால் என்னால் வாழவே முடியாது. நான் முழு உள்ளத்தோடு அவரை விசுவாசிக்கிறேன். தேவன் தான் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் என்னோட கண்களை அவர் மேலே மட்டும்தான் வச்சுருக்கேன். அதனால தான் சோர்ந்து போகாமல் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு அமேசிங்கான டெஸ்டிமனியை கேட்டோம் இல்லையா. விக்டர் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கார். அண்ட் அவருக்கு விக்டர்னு சும்மா அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் விக்டோரியஸாக இருந்திருக்கார் இல்லையா. ஸோ அவர் பேருக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்குது. இன்றைக்கு நமக்கும் அவர் அது தான் சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்மளை முதல்ல நேசிக்கணும். அக்செப்ட் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலைகள்லேயும் நம்ம தேவனை நம்பும் போது தேவன் வந்து எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறார். காட் இஸ் குட் ஆல் த டைம் அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ உண்மை இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கார். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கார். அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடியவராகவும் இருக்கார். இந்த சாட்சியை பார்க்குற ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த சாட்சி ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது இல்லையா. அண்ட் தேவனை நீங்கள் நம்பும் போது உங்களுக்கு இம்பாசிபிள்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமுமே பாசிபிள் ஆகுது. கர்த்தருக்கு எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அதே மாதிரி தான் தேவனை நம்பக்கூடிய நமக்கும் நத்திங் வில் பி இம்பாசிபிள். நீங்கள் அவரை நம்புகிறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா உங்களாலேயும் எல்லாமே முடியும். ஏன்னா தேவன் உங்களுக்கான அந்த பலத்தை கொடுக்குறார். நீங்கள் சொந்த பலத்தில் எதுவும் பண்ண போகிறது இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களை நீங்கள் நேசிங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்டே காமிச்சாங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே கடவுளாக பார்த்து ஏதாவது மிரக்கல் பண்ணால் தான் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த அண்ணன், அதாவது முதல் பையன் இருக்கான் இல்லையா, அவனும் சின்ன பையன்தான். அவன் அவங்க அப்பா அம்மாவை கேட்குறான், என்ன ஆச்சு தங்கச்சிக்கு, என்ன பண்ணால் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், டாக்டர் சொல்கிறாங்க ஒரு மிரக்கல் நடந்தால் தான் தங்கச்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இந்த பையனுக்கு புரியல. அவன் கேட்குறான், மிரக்கல் அப்படின்னா என்ன, அது எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க தங்கச்சியை பார்த்துக்க சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறான். அதாவது இவங்க யூஸ்வலாக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோர், அது ஒரு ப்ரொவிஷ்னல் ஸ்டோர் வைக்கலாம். அங்கே போய் தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு கடைக்கு போகும்போது அந்த கடையில் கேட்குறான், உங்கள் கடையில் மிரக்கல் இருக்கா, அது எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறான். அந்த கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியல. அப்போது அங்கே ஒருத்தர் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த கடையில் எதுவும் வாங்கிறதுக்கு வராரு. இந்த பையன் கேட்குறான் இல்லையா, அதை கேட்குறாரு. அப்போ அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாரு, மிரக்கில் அவனுக்கு என்னத்துக்கு வேணும், என்ன பிரச்சனைன்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்னுடைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க மிரக்கல் நடந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படியா, அப்போனா உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாரு. இவர் வந்து ஒரு சர்ஜன், ஒரு டாக்டர், ஒரு சர்ஜன். ஸோ அந்த சின்ன பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவருடைய ஹாஸ்பிட்டலில் எல்லா செக்கப்பும் பண்ணுறாரு. என்ன பிரச்சனைன்னு அவருக்கு புரியுது. அந்த பெண்ணுக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படுது, அந்த சர்ஜரியும் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்கிறாரு. அப்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டாக்டர் சர்ஜன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறாரு, இது வந்து இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், நீ உன் தங்கச்சி மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது, எனக்கு பிடிச்சது. அதனால் நான் பண்ணது வந்து அவுட் ஆஃப் கைண்ட்னஸ், இரக்கத்தோடு நான் உனக்கு இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். உண்மைதான் இல்லை. இதை நான் ஏன் சொன்னேன் இந்த கதையை அப்படின்னா, நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், நம்ம இரக்கத்தோடு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிரக்கலை கொண்டு வருது. அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஸோ எப்போவுமே இரக்கத்தோட சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம நடந்துக்கிறது ரொம்ப அவசியம்.
அடுத்ததான் இந்த வேதவசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 11:17. தயை உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கொடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். மற்றவர்களுக்கு நம்ம இரக்கத்தோடு நடந்துக்கணும் அப்படின்றது மேபி நம்மளால் முடியுது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு நாமளே கைண்டாக இருக்கிறது இல்லை. ஸோ மற்றவர்களுக்கும் யூ ஹாவ் டு பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் ஆல்சோ. உங்களுக்கு நீங்களேவும் கொஞ்சம் இரக்கத்தோடு நடந்துக்கோங்க. சாலமன் ராஜா இருக்கிறதுலே பெரிய ஞானி. அவர் சொல்கிறாரு, தயையோடு நடந்துக்கிறது தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு நல்லது அப்படின்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்ஸ் கிடைக்கும் போது எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, ரொம்ப இரக்கத்தோடு நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இரக்கத்தோடு செய்யக்கூடிய நற்கிரியைகளுக்கு தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிப்பார். உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள், 9910401010. ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பலாம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். திருப்புண நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். உணவு உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே 2வது இடத்தை வகிக்கிறது. நாட்டிலுள்ள 58% குழந்தைகள் இரத்த சோகைக்கு ஆளாவதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். நல்ல ஊட்டச்சத்துமிக்க உணவு என்பது உங்களுடைய சமையல் அறையில் ஒரு கனவாகவே இருக்கிறது. அதனால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துமிக்க உணவு கிடைப்பதில்லை. சிபிஎன் ஃபவுண்டேஷனின் விழிப்புணர்வு முகாம் மூலமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பல்வேறு விதமான அடுக்குகளிலும் நல்ல உணவுக்கான அடையாளத்தை காட்டுவதற்காக மற்றும் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக உள்ளூரிலேயே கிடைக்கும் உணவுகள் மூலமாக குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்க வழிவகை செய்கிறது. உங்களைப் போன்ற பங்காளர்கள் உதவியால் நாங்கள் பல தொலைதூர கிராமங்களுக்கு செல்கிறோம் மற்றும் அவர்களுக்கு சரியான விழிப்புணர்வின் மூலமாக வலிமை உள்ளவர்களாக மாற்றி வருகிறோம். ஒரு நல்ல உணவுக்காக அவர்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவர்களை சுற்றியே இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்ச சிக்கன சுகாதாரமாகவும் உள்ளூரிலேயே பயிரிடப்படும் உணவுப் பொருட்கள் மூலமாக உணவுகளை தயாரித்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இரத்த சோகையோடு போராடுவதற்காக நல்ல உணவுப் பொருட்களும் ஊட்டச்சத்து மிக்க உணவும் அவசியமாகும். அது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவசியம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கு நம்ம இரக்கத்தை குறித்து பேசிகிட்ருக்கோம். நமக்கு நாமளே எப்படி இரக்கம் காட்டணும் அப்படின்றத தான் பேசுகிறோம் இல்லையா. இப்போது சூப்பர் புக் சேல் பற்றி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த பிரேக்கில். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுங்கள். அங்கே நிச்சயமாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நிவேதிதா மற்றும் க்ளோஷியாவோட இணையலாம். அவங்க எப்படி வரக்கூடிய கால்ஸுக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ எவ்ரிபடி, சிபிஎன் பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நாம ஆகஸ்ட் மாசம் முழுக்க கைடன்ஸ் பத்தி தான் பேசிட்டு வரோம். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன்ல நீங்க உங்களுக்கே இரக்கத்தை காண்பிக்கும் படியாக நாம பிரார்த்தனை செய்ய போறோம். நீங்க எந்த தவறு செஞ்சிருந்தாலும் சரி, மத்தவங்க உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணிருந்தாலும் சரி, அவங்க மேல உங்களுக்கு எந்த வித கோபமும் கசப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வேத வசனத்தின் படி உங்க உள்ளத்தை ஆராய்ஞ்சு தேவ சமூகத்துல புதிதா உங்களை ஒப்பு கொடுங்க. ஆக நண்பர்களே, உற்சாகத்தோடு உங்களுக்கு இரக்கம் காட்டி மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இரக்கத்தை காட்டுங்க. தேவனுடைய 2 முக்கியமான கட்டளைகள்ல ஒரு கட்டளை இப்படியாக சொல்லுது, தட் லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். அதனால நீங்க முதல்ல உங்களை நேசிங்க, இறக்கம் காட்டுங்க, அப்பதானே நீங்க மத்தவங்களுக்கு இறக்கம் காட்டவும் நேசிக்கவும் முடியும். நண்பர்களே, நீங்க யாரையாவது மன்னிக்க முடியாம உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சவங்களுக்கு அன்பு காண்பிக்க முடியாம இரக்கம் காண்பிக்க முடியாம இருந்தா உடனே ஸ்கிரீன்ல காணப்படுற இந்த எண்ணுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். வாங்க இப்ப நம்மளோட முதல் காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். சகோதரி, முதலாவதா உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க புதுசா ஒரு டிகிரி படிக்க போறீங்க. நீங்க அதை நல்லா படிச்சு முடிச்சு உங்களுக்கு தேவையான ஞானம், பலன், கிருபை இது எல்லாத்தையும் தேவன் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப பிரார்த்தனை செய்ய போறோம். வாங்க சகோதரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேவன் கிட்ட பிரார்த்தனை செய்யலாம்.
பரலோக பிதாவியை, இந்த சகோதரிக்காக உங்களிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். இவர்கள் தன்னுடைய டிகிரியை நன்றாக படித்து முதல் மார்க்கில் பாஸ் பண்ண நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டும். நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், அதன் மூலமாக உங்கள் நாமம் மகிமை பட வேண்டும். அவர்களுக்குள் என்ன டென்ஷன் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்கள். அவர்கள் நிம்மதியாக அவர்களுடைய படிப்பை கவனமாக படிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறோம் பிதாவே. இந்த கோரிக்கையை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். சகோதரி, நீங்க கவலைப்பட வேண்டாம், டென்ஷனா இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்க படிப்புல உங்களால நிச்சயமா கவனத்தை செலுத்த முடியாது. அதனால உங்களுக்கே இரக்கத்தை காண்பிச்சு ரிலாக்ஸா நீங்க உங்களோட படிப்பை படிங்க. சரி வாங்க, நாம அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கு, சுகர் வியாதி கூட எனக்கு இருக்கு. ஆனா கண்ணு ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஆபரேஷன் பண்ணலாம்னு பார்த்தா டாக்டர் எனக்கு சுகர் இருக்கிறதுனால ஆபரேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. சகோதரி, உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்வோம். வாங்க இப்ப பிரார்த்தனையை தொடங்கலாம். பரலோக பிதாவே, இந்த சகோதரியுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீங்கள் அவர்கள் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம் தேவனே. இந்த சகோதரி தன்னை கவனித்துக் கொள்ள தேவையான கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அவர் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் தன்னை கவனித்துக் கொள்ள நீர் அவருக்கு உதவுங்கள். நன்றி செலுத்தி ஆண்டவரின் நாமத்தினால் இந்த ஜெபத்தினை ஜெபிக்கின்றோம், ஆமென். சகோதரி, நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க. சரியான நேரத்துல உங்களுக்கு ஆபரேஷன் நடக்கும். உங்க சுகர் லெவல் கூட நார்மல் ஆயிடும். நீங்க வேத வசனத்தை தியானிச்சு அத உங்களுக்கே அறிக்கை பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, நம்ம அடுத்த காலர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். எனக்கு ரொம்ப நாளா முதுகு வலி இருக்குது. அப்புறம் நிறைய கவலைகள் எனக்குள்ள இருக்குது. நான் சில நேரத்துல டிப்ரஸ் ஆயிடுறேன். என்னோட கணவர் கூட எனக்கு உதவி பண்றதே கிடையாது. இந்த எல்லா விஷயமும் எனக்கு சீக்கிரமா சரியாகணும். அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. சகோதரி, நீங்க டென்ஷனா இருக்கவே கூடாது. நீங்க டென்ஷனா இருந்தா உங்களுடைய உடம்பு தான் பாதிக்கப்படும். ரொம்ப விசுவாசத்தோடு எங்களுக்கு கால் பண்ணி இந்த ஜெப கோரிக்கையை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க எப்பவும் தேவனை மட்டுமே நம்பி இருங்க. வாங்க நாம இப்ப பிரார்த்தனை செய்யலாம். பரலோக பிதாவே, இந்த சகோதரியின் உடல் நலத்தை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, அவர்களுக்கு இருக்கும் முதுகு வலியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய முதுகு வலி பிரச்சனையை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, அவர்களுக்கு உங்கள் கிருபை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் அவர்கள் இந்த கிறிஸ்து விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே போகட்டும். ஆண்டவரே, மிகுந்த நம்பிக்கையோடு அவர்களுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் இந்த பிரார்த்தனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் ஆண்டவரே, ஆமென். சகோதரி, எங்களோட நீங்க தொடர்பு கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து எங்களோட பிரேயர் லைன் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்க உங்களுக்காக பிரேயர் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம். பல நேரங்கள்ல நாம தப்பு செஞ்சவங்கள மன்னிக்க முடியாத நிலைமையில இருக்கோம். மத்தவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அப்புறம் நாம ஏதாவது தப்பு பண்ண உடனே நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. மறக்காதீங்க, எல்லாருமே தப்பு பண்றாங்க. அதனால தேவன் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கறாரு. இந்த ரெண்டாவது வாய்ப்பு சில பேருக்கு நீண்ட காலமா கூட இருக்கலாம். நீங்க உங்களுக்கே ரெண்டாவது வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா இன்னும் நீங்க நிறைய காரியங்களை கத்துக்கணும், தேவனுக்குள்ள வளரணும். உங்களுக்கு உதவி செய்ய நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம். நீங்க உங்க ஜெப கோரிக்கைய உங்க தாய்மொழியில ஸ்கிரீன்ல காணப்படுற இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் ரெக்கார்டிங் மெசேஜ், இதன் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களோட நம்பர் 9910401010. இந்த திருப்பு முனை நிகழ்ச்சிய நீங்க தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. உங்க லைஃப்ல வளர்ச்சியும் உண்டாகும், ஆசீர்வாதமும் உண்டாகும். இப்போதைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறோம். பை அண்ட் டேக் கேர். நிவேதிதா மற்றும் க்ளோஷியா எல்லாருக்காகவும் ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கும் ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்ததுன்னா தயங்காமல் சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் தாய்மொழியிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். 9910401010 இதுதான் நம்பர். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். திருப்புமுனை நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான பகுதியான சர்ச் கோயஸின் கான்செர்ட் மூலமாக நாங்கள் ஆராதனை பாடல்கள் மற்றும் பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இம்முறை சர்ச் கோயரின் கான்செர்ட்டில் பங்கு பெறப் போவது ஜோத்பூரில் உள்ள பெந்தகோஸ்தே சர்ச் ஆஃப் காட் குழுவினர். திருப்புமுனை நிகழ்ச்சியில் இந்த பாடல்களை கண்டு மகிழுங்கள்.
அதோடு உங்களுடைய சர்ச் கொயருக்காகவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கிறது. உங்களுடைய கொயரும் எழுச்சி நிறைந்ததாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருந்தால் 9910043 மற்றும் connect@cbnindia.org மூலமாக அல்லது www.cbnindia.org மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களுடைய கொயரும் நேஷனல் டிவியில் ஒளிபரப்பாகும். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிறைய அப்ரிசியேஷன் மெசேஜஸ் வந்திருக்கு, அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இதில் சில மெசேஜஸ் இப்போ நான் படிக்கிறேன். முதல் மெசேஜ் அனுப்பியிருக்கிறவங்க மனிஷா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக என்னுடைய கணவருக்கு வேலையே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சிபிஎன் டீமுக்கு இந்த விஷயத்துக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். என்னுடைய கணவருக்கு உடனே நல்ல வேலை கிடச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சிபிஎன் ப்ரேயர் டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் தேவனுக்கும் நன்றி உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிஷா. ரொம்ப தேங்க்ஸ் மனிஷா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களோட சேர்ந்து நாங்களும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மெசேஜ், நான் பல ஆண்டுகளாக திருப்புனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் ஹோஸ்ட் பேசுகிறவங்க ரொம்ப நிறைய காரியங்களை என்னுடைய விசுவாசத்தை பெருகு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சாட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த திருப்புனை நிகழ்ச்சி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. சிபிஎன் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அடுத்ததான் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்துக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்னால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு இறக்கத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் நாங்கள் இந்த மாதிரி உதவிகளை கேட்டு எல்லா சூழ்நிலைகளையும் எங்களால் வர முடியுது. நீர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, மற்றவர்கள்கிட்ட இறக்கத்தோடு நடந்துக்க தங்களை தாங்களே நேசிக்கவும் அக்செப்ட் பண்ணவும் உதவி செய்யும். ஹெல்ப் அஸ் டு பி கைண்ட் டு அவர் செல்ஸ். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிவீர். எந்த காரணத்துக்காக இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் நீர் அறிவீர். அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை அவர்களுக்கு நிறைவேறட்டும். உம்மை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள, உம்மை நெருங்கி வர, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வசனம் சொல்லியிருக்கிறது போல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஈவு இல்லையா. அது தேவனுடைய இரக்கத்தினாலேயும் தயவாலையும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தயவுனாலேயும் இரக்கத்தினாலேயும் தேவனுடைய அன்புனாலேயும் ரட்சிக்கப்பட்ட நம்ம மற்றவர்கள்கிட்ட இந்த இரக்கத்தையும் தயவையும் ஃப்ரீயாக காட்டணும் இல்லையா. நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்க ஒரு கிஃப்ட். ஸோ மற்றவர்களுக்கும் அது ஃப்ரீயாக கிடைக்கணும். நீங்கள் மற்றவங்க கிட்ட இரக்கத்தோடையும் அன்போடையும் நடந்துக்கும் போது அவங்க இயேசு கிறிஸ்துவை உங்களில் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க இயேசு கிறிஸ்துனா யார் என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வரும். அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் வரும். அவங்களும் கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும்னா முதல்ல நம்மக்கிட்ட கைண்டாக இருக்கணும், மற்றவங்கக்கிட்டேயும் கைண்டாக நடந்துக்கணும். இன்றைக்கி வந்த சாட்சிகள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. கிடகம் நீர்தானே, நீர்தானே கிடகம், நான் நம்பும் தன்
உலகம் நீர்தானே, பலனும் நீர்தானே, கேடகம் நீர்தான். பதில் தரும் நல் தேவனே, கண்ணீரை துரத்தில் வைத்து பதில் தரும் நல் தேவனே. ஏற்ற காலத்தில் கண்ணீருக்கு பதில் தந்து காப்பவரே, ஏற்ற காலத்தில் கண்ணீருக்கு அது தந்து காப்பவரே. கேடகமே அடைக்கலமே, நான் நம்பும் தன்மலையே, கேடகமே அடைக்கலமே, நான் நம்பும் தன்மலையே, நான் நம்பும் தன்மலையே. கேடகம் நீர்தானே, பலனும் நீர்தானே, கேடகம் நீர்தானே. கேடகம் நீர்தானே.